இயற்கைக்கு வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி நகரத்துக்கு அருகில் பட்டாபிராமர் கோயில், அந்த இடத்துல நல்ல சிலைகள்லாம் இருக்குது. அதாவது பழைய காலத்தில் ஒரு மனிதனுடைய உள்ளுணர்வின் வெளிப்பாடு, அதை வந்து ஒரு உருவமாக உருவாக்கியிருக்கா, அதை கற்சிலையாக ஒரு வடிவமைச்சிருக்கான். இந்த கோயிலில் பார்க்கும்போது சிலைகள்லாம் அந்த கோயிலுக்கு மேலே இருக்கிற சிலைகள், அது வந்து அப்படியே ஒரே நேர்கோட்டில் உணர்வை வெளிப்படுத்தும் விதமாக மிக அழகாக வடிவமைச்சிருந்தாங்க. அது ரொம்ப பார்த்து வியந்து போனேன். இப்போ இருக்கிற அந்த ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்களே, அந்த மாதிரி அதில் கூட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதில் நல்லா பண்ணியிருக்காங்க. இதில் 30 அடி உயரம் இருக்கும் தூண், ஒரு 12 தூணை வச்சு ஒரு மண்டபம் மாதிரி செஞ்சுருக்காங்க. ஊஞ்சலாடும் மண்டபம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப சிறப்பாக இருக்குது, பார்க்கறதுக்கு ரொம்ப வியப்பாக, ரொம்ப தூரத்துலேருந்து பார்க்கும்போது ரொம்ப அதிசயமாக இருக்குது. பக்கத்தில் போய் பார்த்தாலும் எந்த விதமான பிடிமானமும் இல்லாத ஒரு 12 தூணை நிறுத்தி அதுக்கு மேலே ஒரு மேலே வந்து ஒரு தளத்தை அமைச்சிருக்காங்க. எல்லாம் கற்பனையின் உச்சம்னே சொல்லலாம். அந்த நாளில் அது ஒரு மிகப்பெரிய அதிசயம்தான், இப்போவும் அது ஒரு அதிசயம்தான். ஒரு சில சிலைகள் உருவங்கள் உடைக்கப்பட்டிருக்கு. இந்த கோயிலின் ஒரு பெரும்பகுதி அழிக்கப்பட்டுள்ளது. மிக நிறைய சிலைகள்லாம் காணோம். ஒரு சில பகுதியில் சுத்தமாக பேர் தேடுக்கப்பட்டுள்ளது. இந்த கோயில் வந்து ஊரை விட்டு ஒதுக்கப்புறமாக இருக்குது. அதாவது எப்பயுமே கோயில் இருக்கிற இடத்துல பக்கத்தில் தான் இருப்பாங்க பொதுமக்கள், அந்த நகரமே அதை சுற்றி தான் உருவாகும். இங்கே பார்த்தா அந்த பழைய காலத்தினுடைய பாதிப்பு, கோயில் அந்த கோயில் பக்கத்தில் யாருமே இல்லை, எந்த வீடும் இல்லை. இது ஒரு சுற்றுலா தலம்தான். இதில் சிலை வடிவமைப்புலாம் நன்றாகத்தான் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 1000 வருஷம் பழமையானதுன்னு சொல்ல முடியும். எனக்கு தெரிஞ்ச வரையும் எனக்கு புரிந்த வரை இதனுடைய வடிவமைப்பு பார்க்கும்போது அப்படி தான் தோணுது. இந்த இடம் தொல்லியல் துறையால் பராமரிக்கப்படுகிறது. சுற்றுலாத்தலம் வந்து பார்க்குறவங்க ஒரு கலை நேகம் மயமாகும், பக்தியின் வெளிப்பாடாக இருக்கிறவங்க இங்கே வரலாம். அந்தளவுக்கு நன்றாக உள்ளது இந்த இடம். வந்து கொஞ்சம் சுத்தம் படுத்தி நிறைய செடிகள்லாம் இருந்தது ஒரு தடவை நான் பார்க்கும்போது. அப்போ வந்து சாயங்கால நேரத்தில் வந்தேன், அந்த டைமு நான் பார்க்க முடியல. அதனால் வாசப்படியோட தூரத்தை சாலையோடு நின்றுட்டு போயிட்டேன். இப்போ தான் அதை பார்த்து வீடியோ எடுத்திருக்கேன். என்றையும் மரபு கட்டுமானம், மரபு கலைகள், மரபு வழி திறன்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த வகையில் இந்த கோயில் சிறப்பு மிக்கது, இந்த சிலைகளும் சிறப்பு மிக்கது. இது உணர்விலும் உள்ளுணர்விலும் மிக சிறப்பாக உள்ளது இந்த கோயில். எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது இதனுடைய படைப்புகளை பார்க்கும் பொழுது. மகிழ்ச்சியாகவும் வியப்புடனும் இருந்தது. மனிதனுடைய உள்ளுணர்வுகள் எப்பொழுதும் பாதுகாக்கப்பட வேண்டியது தான். இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக நன்றி. மேலும் பல கோயில்களுக்கான வீடியோக்கள் வெளியிடப்படும். இது வரைக்கும் அந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக நன்றி. வணக்கம்.